அனைவரும் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சுதாமதி மேடம் அன்மியூட் பண்றேன். எஸ் வணக்கம் சார். ஒன்றும் இல்லைங்க சார், எனக்கு அந்த புக்கு வேணும், தேவைப்படுது, அதுக்கு தான் சார் கேட்கிறேன். பரவாயில்ல, உங்க நம்பர், உங்க நம்பர் எனக்கு, என் நம்பருக்கு தெரிஞ்சா மெசேஜ் பண்ணுங்க, இல்லாட்டி சாட்ல போடுங்க. ஓகே சார், நான் போடுறேன் சார், நான் போடுறேன். போடுங்க. வணக்கம் சார், ஜீவமணி சார், சரவணன் சார். வணக்கம். 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 நீங்க எதுல? சரி, இப்போ யாராவது இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க. அம்பீஸ்வரன் சார், நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடறேன் சார், ஏன் இருக்கு. அம்பிகேஸ்வரன் ஐயாவுக்கு இந்த புக் அனுப்பிச்சாச்சு. ஓகே. பட் இப்போ வந்து எல்லா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம், ஸ்டூடெண்ட் பத்தியே கேட்கணுங்கிறது இல்ல, காமன் டாக்காவும் இருக்கலாம், அப்படி இருந்தா நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். வெர்ஷன் சார் உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம் சார். விபின் வர்ஷன் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணுங்க. சுரேஷ் ஏஎஸ், நெக்ஸ்ட் இஸ் ரமேஷ். சார் முனுசாமி வந்திருக்காரு. பேக் சுரேஷ் ஏஎஸ் அனுப்பிட்டேன், ரமேஷ் அனுப்பணும். ஓகே, அன்மியூட் அன்மியூட். ஓகே, பேசுங்க முனுசாமி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்.
கடை வச்சிருக்கங்க ஐயா. பத்தாவது முடிச்சுட்டு பிளஸ் ஒன்னு போற தம்பி ஒருத்தர் வந்து இப்போதைக்கு இப்ப லீவ் இருந்தனால கூட இருக்கிறாரு. வேலைக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுக்காக இருக்கிறாரு, கொஞ்சம் வேலையை கத்துறதுக்காக இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா வேலை சொல்ற வேலை எல்லாமே செய்யறாரு, ஆனா ஒரு சில நேரத்துல மொபைல் எடுத்து என்ன கேம் ஆடிட்டே இருக்காரு. ஒரு சில நேரம் இப்ப கஸ்டமர் எல்லாம் இருக்காங்க, கேம் எல்லாம் போட்டாங்க, அந்த மாதிரி கேம் ஆடிட்டே இருக்காங்க. நான் அடிக்கடிக்கு சொல்றேன் விளையாடாத வேலை நேரத்துல அப்படின்னு சொல்றேன். கேக்குறாரு, திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தன்னை அறியாம திருப்பி திருப்பி போனை எடுத்துக்கிறாரு. என் போனை கூட இருக்கும்போது எப்போ பார்த்தா எடுத்து கேம் ஆடிட்டே இருக்காரு. நான் திரும்ப சொல்றது அவங்க மனசு கஷ்டப்பட்டுருமா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு எந்த முறையில் நான் எடுத்து சொல்லணும், மனசும் கஷ்டப்படுத்த கூடாது, அதே சமயம் அவங்களுக்கு எடுத்தும் சொல்லணும். ஊரு மட்டும் இல்ல, இவரு மாதிரி பசங்க நிறைய பேர் அந்த மாதிரி கேம்ல கொஞ்சம் இதுவா தான் இருக்காங்க. அது எந்த முறையில சொல்லணும் ஐயா அவங்களுக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்ப அவருக்கு வந்து ஒரு தொழிலோ வருமானமோ முக்கியங்கறத அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஏன் முக்கியமா, நம்ம வாழ்றதுக்கு அடிப்படையான தொழிலோ ஏதோ அது முக்கியமானு பாக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிறது அதான் ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படிங்கறத நீங்க வந்து முக்கியத்துவத்தை வலியுறுத்துனீங்கனாக்க கஸ்டமர் இருக்கும் போதோ வேற டைம் போதோ நீங்க வந்து கேம் ஆடாதப்பா, நீ ஃப்ரீயா இருக்கும் போது கேம் ஆடுறத பத்தி பிரச்சனை இல்லை. ஒருத்தர் நம்ம கிட்ட வந்திருக்கும் போது நம்ம அதை தான் கவனிக்கும் போதுவார், அப்போ வந்து நம்ம வந்து கேம் ஆடுறதுங்கிறது அவ்வளோ சரியில்லை அப்படிங்கறத சொல்லி புரிய வச்சு தான் கூப்பிட்டுருவோம். சரிங்க, இப்போ நான் அது அது நீங்க சொல்ற விஷயம் சரியான விஷயம் ஐயா. நான் ஒரு சில டைம்ல ஆளுங்க இருக்கும் போது பண்ணக்கூடாதுன்னா ஆளு யாருமே இல்லையான்னு அந்த டைம் பார்த்து நோட் பண்ணிட்டு திருப்பி போன் எடுத்துக்கிறாருங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம்னு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லுங்க. அது கடையில இருக்கும் போது போன் வேணாம், நீங்க வந்து கம்பல்சரி நீங்க வந்து தொழில தான் பாக்கணும், கடையை முடிச்சுட்டு நீ கேம் விளையாடு, இது வந்து நீ வந்து அப்படிங்கறத எடுத்து சொல்லணும். அதுதான் நம்ம வந்து இன்பத்துல மயங்காம இருக்கணும்னு சொல்றோம் இல்ல நாம. என்னன்னா ஏதோ ஒரு வகையில இல்லை அது வந்து ரொம்ப ஈர்ப்பு ஆகுது அவங்களுக்கு, அதனால போறாங்க. கம்பல்சரி போனை வாங்கி போனை யூஸ் பண்ண தொடவே கூடாது, வேலை இருக்கோ இல்லையோ நாம இங்க உட்காந்து இதான் பாக்கணும் அப்படிங்கறத கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கூட சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா சில விஷயத்தை நம்ம வந்து அவங்க ஆர்வத்தை இருந்து வெளியே வரது சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, நீங்க ஆர்வம் வர்றது வந்து இயல்புதான், நேச்சுரலா ஏற்படுது. நம்ம வந்து இது இருக்கக்கூடாது முடிவு எடுத்துடணும். கடையில உட்கார்ந்து இருக்கிறப்ப செல்போனை தொடக்கூடாது அப்படிங்கிற முடிவுல இருக்கணுங்கிறதுல நீங்க ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. உனக்கு வர ஆர்வம் நேச்சர் தான்ப்பா, அது கூட அது வந்து நேச்சுரலாக இருந்துச்சுன்னா நாம வந்து புறத்துல எப்படி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ஸ்டார்டா சொல்லுங்க. சரிங்க, ஒரு இதே சொல்லிடணும் அவங்ககிட்ட. நான் கொஞ்சம் சரி குழந்தை கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லுங்க. அது நான் வந்து உன் நல்லது தான் சொல்றதையும் சொல்லி சொல்லிடுங்க, இதுதான் இப்படிதான் இருக்கணும். அந்த கடையை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போன விட்டி நம்ம வந்து நீ எல்லாமே பாரு, ஒன்றும் தப்பு இல்லை, இப்போ வந்து இதுல தான் கவனத்தை செலுத்தணும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. முன்சாமிக்கு அப்புறம் நடராஜன். ஹலோ சார், லைன் கம்பராஜன், உங்க நம்பரை மெசேஜ் பண்ணிடுங்க எனக்கு. ஹலோ சார், நடராஜன் சாரி, நான் உங்களை அன்மியூட் பண்ணணும். என்னோட ஒரு க்வெஸ்சன் சார், சின்னதா. ஹலோ, கேக்குதுங்களா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஆ சரி சார், நேற்று எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் சார், இங்க என்னோட ஃபீல்ட்ல. அது வந்து ஒரு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அது வந்து அதோட ரெஸ்பான்ஸ் வந்து மேனேஜர் தான் அதை பண்ணணும். நான் வேலை பார்க்குற இடத்துல நான் சீனியருங்கிறதுக்காக மேனேஜர் வந்து என்ன ஃபிலிம் பண்றாரு அந்த இடத்துல. ஓஹோ, நான் வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் அவர் கொஞ்சம் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுறப்ப நானும் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசினேன். சரி, எனக்கு அந்த இடத்துல கோபம் வருது. நான் என்னோட கோபத்தை கிட்டத்தட்ட காமிச்சிட்டேன் அவர்கிட்ட. ஓகே,
அதுக்கப்புறம் தான் அவருக்கு அது புரியுது தப்பு அவரோடது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்ப இதுல என்னோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொன்னா, நான் என்னோட கேரக்டரே அப்படி கிடையாது. அதாவது வந்து நான் சவுண்ட் ரைஸ் பண்ணி இது வரைக்கும் பேசினது கிடையாது. எனக்கு அப்படிலாம் சுப்பீரியர் அப்படிலாம் பேசவே மாட்டேன் நான். எனக்கு அந்த இடத்துல கோபம் வருது, நல்லா தெரியுது. நான் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுறேன், அதுவும் எனக்கு நல்லா தெரியுது. அப்ப என்னோட இயல்பே வந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்ப அந்த இடத்துல வந்து அது மாறும், சரியா அது தப்பா இப்ப அது எப்படி சார் எனக்கு அதுதான் அந்த இடத்துல எனக்கு டவுட். ஒரு விஷயம் சார், நம்ம இயல்பு என்ன நமக்கு தெரியாது சார், வெளிப்படும் போது மட்டும் தான் நமக்கு தெரியும். நம்ம இயல்பு என்னங்கிறது நமக்கு அதாவது கண்டுபிடிக்க முடியாது. பட் இயல்புங்கிறது கூட தன்னால டே பை டே மாறிட்டே தான் இருக்கு. அவரே வந்து சாரி நான் தான் என் சைடுல தான் பிரச்சனை, ஓகே அவர் என்ன காம்ப்ரமைஸ் பண்றாரு. ஓகே அவ்வளவுதானே, அது நல்லதுதான். நீங்க அடுத்து கூட நீங்க அவர்கிட்ட இன்னும் ஏன்னா இன்னொரு பெரிய பெரிய விஷயம், அவர் தப்ப ஒத்துக்கிட்டாருல்ல, உண்மையிலேயே அவரு ஒரு நல்ல மனிதனா தான் இருக்கிறாரு. நீங்க அவரோட அடுத்தது கூட நீங்க நானும் அதை உழைச்சு சொல்லி பேசிட்டேன் பேசிட்டு ரிலேஷன்ஷிப் எல்லாம் வலுவாக்கிங்க. நல்லதுதான், அதுதான் என்னோட கேரக்டர். இப்ப சப்போஸ் இது மாதிரி அடுத்த இடத்துல நான் என் சைட்ல தப்பு, நான் எப்பவுமே என் சைட்ல என்ன தப்பு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் யோசிப்பேன். நான் இந்த மாதிரி மத்த பக்கம் இந்த மாதிரி நான் பிஹேவ் பண்ணேன்னா என்னோட ரிலேஷன்ஷிப் உதாயிடும், டேமேஜ் ஆயிடும் இல்ல. மாறணும் எனக்கு, அதான் அப்படி தப்பான மதத்துல மாறணும் எனக்கு என்ன அது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடென்ட்னு வச்சுக்கலாம். நம்ம வெட்ட போய் சத்தம் போட்டோம் அப்படி போட்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அடுத்த பிறந்த நான் யோசிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் ஆனா அவரை புரிஞ்சுக்கிட்டாரு, கரெக்ட் நான் என் சைட்ல தான் தப்பு, நீங்க எப்படி கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன காமெடி சொன்னார் வச்சுக்கலேன். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த தடவை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே சொல்லும், நம்ம வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்தலாம் வேற மாதிரி வெளிப்படுத்தலாங்கிற மாதிரி தோணும், அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. அதான் என்னோட அது நான் என்னோட இயல்பு தான் அப்படின்னு தான் நான் ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சிருந்தேன். சரி நான் வந்து கேட்டேன், நம்ம இப்படிதான் அதிகமா பேச மாட்டேன், அதிகமா காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸா போயிருது எனக்குள்ள, நான் காம்ப்ரமைஸா போயிருக்கிறது அவங்கள்ட்ட போய் போய் சத்தம் போட்டுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பாத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி போயிருவேன். இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து என்ன அறியாம வந்தது மாதிரி தான் வந்துச்சு. பட் நான் எனக்கு தெரியுது எனக்கு கோவம் வருது, நம்ம அவர்கிட்ட பேசுறோம் எல்லாமே நான் கான்சியஸா தான் பேசுறேன். அப்ப ரைஸ் பண்ணி நான் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசுனதுக்கு அப்புறம் தான் அவரே அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சவுண்ட் ரைஸ் பண்ணி பேசினால்தான் நான் பேச வேண்டியதா போச்சு. பேசுனதுக்கு அப்புறம் தான் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப அந்த இடத்துல தேவையானது மாதிரிதான் இருக்குது கடைசியில வெளிப்பட்டிருக்குது. ஆமா அது நல்லதுன்னு எடுத்துங்க. அதான் சார், அதுதான் அதுதான் என்னோட டவுட் சார். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்ஸ் சார். மகிழ்ச்சி. ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க் யூ சார். ஓகே தேங்க் யூ. மியூட் பண்றேன் நடராஜன். சோ அந்த மேனுவல் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பியாச்சு, யாருக்காவது வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்னவா இருக்கீங்கங்கறத பாபுலா சார் சொல்லுங்க. நான் வந்து ஆர்ட் பயிற்றுனரா இருக்கேன், ஆசிரியர் பயிற்றுனர், டீச்சர் எஜுகேட்டர். எஜுகேட்டர், ஓகே ஓகே. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாக்ல இருக்கிற ஸ்கூல்ஸ் என்ன மாதிரி ஒரு 7-8 பேர் இருப்போம் ஒரு பிளாக்ல. ஸோ நாங்க ஒரு 10 ஸ்கூலுக்கு போறது, அங்க இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறது, அவங்க ஸ்கூல்ஸ்ல அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட பெட்டர்மெண்ட்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸ் கொடுக்கறது, அது எங்களுடைய டியூட்டி. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு க்வெஸ்சன், எனக்கு திருச்செங்கோடு ஆசிரியர்னா ஒரு மேத்ஸ் டீச்சர், அதாவது மேத்ஸ்ல -0 வாங்குற குழந்தை எல்லாம் ஓடி வந்து அவங்க கிட்ட படிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்களா, யாருன்னு தெரியலீங்களா எனக்கு? தெரியலையா, சரி நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவங்க 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 வீடியோ நிறைய இருக்கு யூடியூப்ல, அவங்க மேத்ஸ் கொடுக்கற சொல்லி கொடுக்கற டீச்சிங்ல
விரும்பாத குழந்தையும் ஓடி வந்து கத்துக்குது அப்படின்னு. சரி, அதே ஊர் போல இருக்கு. அனுப்பி விடுங்க சார், நான் நேட்டிவ் தான் திருச்செங்கோடு, ஒர்க் பண்றது சேலம் டிஸ்ட்ரிக்ட் கூனாபுரம் பிளாக். இப்ப எனக்கு ஒரு க்வெஸ்சன், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50% வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு குழப்பமான சூழல் தான் இருக்கு. அதாவது ஒண்ணு, பேரண்ட்ஸ் வந்து அவங்க கூட இருக்கல, அவங்க பேரண்ட்ஸ் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க, இவங்க வந்து தாத்தா பாட்டி கூட வளர்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஒரு ஒரு அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் இல்லாம, அடுத்தது அடிக்கடி அப்படியே இருந்தாலும் அடிக்கடி சண்டை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால குழந்தைங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு வந்து டீச்சர்ஸும் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றதுன்றதுல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அதை எப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம்? நீங்க இது நீங்க தானே எழுதி அனுப்புறீங்க, ஸ்கிரீன்ல பாருங்க. ஆமாமாமா, தாராளமா பேசலாம், எழுதி நான் டைப் பண்ணி அடிச்சு வச்சிருக்கேன். சரிங்க சரி, இவங்க பதில் சொல்லிதான். சரி, கண்டிப்பா. என்னன்னா குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு குழந்தைங்களுடைய மனநிலையை கூட பாதிக்கும். அந்த தாத்தா பாட்டிட்டு விளையாடும் போது இதெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆசிரியருங்கிற முறையில எப்படி பண்ணலாம்னா, நம்முடைய பங்குல வந்து அவங்க இன்னசென்ட் மட்டும் கிடாம நம்ம பாத்துட்டா போதும், அவங்களுக்கு கில்ட் ஆகாம பாத்துட்டு அவங்களுடைய ஆர்வத்தை நல்ல ஒரு கல்வி மேல எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகணுங்கிறதுல ஆர்வத்தை தூண்டுற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு பேசலாம். அவங்க கூட எப்பயுமே வந்து அவங்க இன்னும் நீங்க இருக்கிற அகத்துல நீங்க இருக்கிற நிலை வந்து கரெக்டுங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்றது, அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றது கூட கரெக்டு தான். அதை சொல்லி அவங்க இன்னசென்ட் கெடாம பார்த்துக்கிட்டு அவங்களுடைய செயல்பாடுகள்ல எது சரி எது தப்பு எதை பண்ணணும் அப்படிங்கறத கூட நம்ம வெளியோதிக்கலாம். இந்த இதான் ஆக்சுவலா உண்மையிலே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லயும் பார்த்தீங்கன்னா அந்த மாரல்ஸ் கிளாஸ் ஒன்று வைப்பாங்க, இல்லைன்னா வந்து மைண்ட் எஜுகேஷன் ஒரு மாதிரி கொண்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய கவலைகள் எத்துக்கும் தீர்வு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆன்மீகங்கிறது இல்லாம ஒரு சயின்டிபிக்கா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மனம் எப்படி செயல்படுதுங்கிறதுல ஒரு சரியான புரிதல் கொடுக்குது. ஆமா, அது வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா புரியற மாதிரி அவங்க இருக்கிற நிலை சரிதாங்கிறத நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிடணும். அவங்க கில்ட் ஆகாம பாத்துக்கணும்னு வச்சுங்களேன், கில்ட் ஆனாதான் மனசு வந்து கெட ஆரம்பிக்குது, கன்வீனியஸ் வர ஆரம்பிக்குது. அந்த கில்ட் மட்டும் ஆகாம அவங்க செய்ய சரி பண்றதுக்கான வழி வைக்கிற மாதிரி நம்மளுடைய டாக் இருக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சு வச்சா போதும், அவங்க எந்த சூழ்நிலை இருந்தா கூட இந்த இது கெடாம பாத்துட்டாங்கன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியா கடந்து வந்துருவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறத ஆசிரியர்கள் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு. ஆமா ஆமா ஆமா, அவங்க ஏதாவது அவங்க இன்னசென்ட் கெடாம இருந்தாங்கன்னா உள்ள அவங்களுடைய வளர்ப்பு சூழ்நிலை சரியில்லைன்னா கூட அதுக்கு அதையும் கடந்து அவங்க நல்ல நிலைமை கெட்டா வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா கடந்து வரலாம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து எப்படியாவது அவங்கள எல்லாரையுமே சரி பண்ணணும்னு தான். இப்ப நான் இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுதான் வாங்கி கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு அனுப்பினேன். ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றதுனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது எக்ஸாக்டா அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு 10 டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு வாங்கி தான் இதை அனுப்புனாங்க. இன்னொன்னு என்ன எனக்கு எங்களுக்கு தோணுது அப்படின்னா, பாபுலால் சார் நாங்க என்ன ஐடியா பண்றோம்னா, ஸ்கூல் ஆரம்பிச்சு விட்டு நம்ம ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வாய்ப்பு இருந்தா நம்ம வந்து ஒன்றே ஒரு வகுப்பு எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணோம்னா இன்னும் வந்து அவங்களுடைய அவங்களுடைய இன்னசென்ட் கிடாம நம்ம பண்றதுக்கான சில வழிகள் தான் ஐடியா பண்ணலாம். என்னன்னு அவங்க கிட்ட கேக்கும்போது நம்ம எந்த ஆங்கிள் அவங்களுக்கு சொன்னா நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களை வெளியிட முடியும் அப்படிங்கறத பாக்கலாம். உண்மையா நீங்க எழுதுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அவங்களுடைய கேள்விக்கு நம்மால ஈஸியா பதில் கொடுக்க முடியும். ரொம்ப மகிழ்ச்சி சகோதரி, நீங்க வந்து எடுத்த முயற்சி வந்து ரொம்ப சந்தோஷம், பாராட்டுகள். நம்ம ரெடி பண்ணிடுவோம், கண்டிப்பா.
நீங்க எழுதிருக்கீங்க, அதாவது பெற்றோர்ல அதாவது அவங்க சரியில்லாம இருக்கிற ஒருத்தர் மட்டும் தனியா இருக்கிறாங்க, அந்த மாதிரி நிறைய சரியில்லாத சூழ்நிலையெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பசங்க பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு அது அவங்களுக்கு வந்து அந்த இது ஒரு கேர்லெஸ்ஸா ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிற மாதிரியும் சிலதெல்லாம் இருக்கு. ஆலோசனை சொல்றதுக்கு ஆள் இல்லாம அதை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு நிறைய தவறு பண்றாங்க. அதாவது அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் இல்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. அதனால இந்த இடத்துல ஒரு அளவுக்கு மேல இது இல்லைன்னா அப்ப வந்து நம்மளுக்கு மேல பிள்ளைகளுக்கு அக்கறை செலுத்துறவங்க வேற யாராவது இருப்பாங்களா? நமக்கு மேல கண்டிப்பா இருக்கவே மாட்டாங்க. அதாவது ஒரு ராங் கைடன்ஸ்னால அவன் வந்து எத்தனையோ வருஷம் பாதிக்கப்படுறான். ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து உதாரணத்துக்கு சொன்னா எனக்கு என்னுடைய வயசுல தெரியாத எனக்கு வந்து ஒரு சரியான ஒரு கைடன்ஸோ யாரோ சொல்லாததுனால நான் வந்து குற்ற உணர்ச்சியோ கில்ட்னால எத்தனையோ வருஷம் பாதிக்கப்பட்டேன். ஒரு 10-15 வருஷம்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனா இப்ப வந்து இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம ஈஸியா வந்து இதெல்லாம் வந்து நார்மலப்பா, இது வந்து ஹார்மோனல் சேஞ்சு, இது இப்படித்தான் இருக்கும், இப்படி வர்றதப்பதான் உனக்கு மீசை இதெல்லாம் வளரும், இது வந்து ஆணுக்கு உரிய அடையாளம், பெண்களுக்கு உரிய அடையாளங்கள் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டேக் கேர் ஆஃப் எடுத்து அவங்களுக்கு சொல்லும் போது இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் நேச்சுரல் இயற்கையா இருக்கிறது அப்படின்னு நம்ம அவனுக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து முத முறையில அவனுக்கு வந்து அவனுடைய லெவல்ல இறங்கி அவன் ஃபேஸ் பண்ற விஷயத்த நம்ம நேரடியா எடுத்து கையில எடுத்து டேக் ஆஃப் பண்ணும் போது அவன் நிச்சயமா நம்ம கிட்ட வந்து அதுக்கப்புறம் தான் முதல்ல உடன்பட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து டிசிஷன் மேக்கிங் எல்லாமே சொன்னீங்கன்னா கூட கரெக்ட் நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க, நிச்சயமா நம்ம எடுத்துக்கணும், இவங்கதான் நமக்கான செயலியான வழிகாட்டி கைடன்சர் அப்படிங்கறத அவன் நிச்சயமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவன் வழியில போய் முதல்ல அவனை வந்து நாம கொஞ்சம் திருப்பி நம்ம பக்கம் கூட்டிட்டு வரணும், வந்தோம்னா நிச்சயமா அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான். என்னன்னா ஆசிரியர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப தடுமாறுறாங்கண்ணா எப்படி, ஏன்னா அவங்களை வந்து ஓவரா நம்ம வந்து இது பண்ணவும் முடியல, அவங்க பண்றதையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு பிளஸ் அவங்களை படிக்க வைக்கணுங்கும் போது என்ன வழி ஃபாலோ பண்றதுன்னே தெரியாம ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இன்னொரு இது என்ன, இப்ப நம்ம எல்லாம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா படிச்சோம்னா ஒரு பீரியட் திடீர்னு நம்மளுக்கு பிரேக் கிடைக்கும், அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணி படிச்சோம். ஆனா இப்ப இருக்கிற மாணவர் சமுதாயத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இடைவெளியே இல்லாம அவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு கிளாஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லதான் அவங்க எல்லாமே ரிலாக்ஸா இருக்காங்க, அந்த ஒரு 9th மேல கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சுனாவே தொடர்ந்து வகுப்பு டியூஷனு டெஸ்ட் லேபு இப்படி போயிட்டே இருக்காங்கண்ணா. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி மனச்சோர்வு, அதன் காரணமா அப்படி மன இருக்கம் அப்படி எல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு இருக்குண்ணா. சோ அவங்களுக்கு நம்ம எப்படி கைட் பண்ணலாங்கண்ணா? இல்ல கண்டிப்பாக, ஏன்னா இப்போ அதாவது படி ஒரே படிப்பு படிப்புன்ட்டு அவங்க ஒரு ஒரு இருக்கத்துக்கு கூட ஆளாவது வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து அதுல இருந்தும் கூட அவங்க ரிலாக்ஸா கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் டைம் ஒதுக்கணும். ஏன்னா ஒன்று இந்த எஜ்ஜுக்கு போயிடுறாங்க, இல்ல அந்த எஜ்ஜுக்கு ஆசிரியாவது ரொம்ப கடும் பாடுபட்டு ஸ்ட்ரெஸ்லாம் அப்படி ஆயிடுறாங்க. நம்ம வந்து வெளியில வரதுனே தெரியல, ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கே தெரியுது இல்லாம படிச்சு படிக்க வைக்கிறாங்க. அது கொஞ்சம் ரொம்ப அதுக்காக பெற்றோர்களும் இந்த புரிதல் வரணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமா இருக்கு. பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே இந்த புரிதலுக்கு வந்தாங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு அந்த இடைவெளி கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, ஒரு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாதான் ஒரு அரை மணி நேரமும் ஏதோ வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு அந்த மாதிரி பண்ணா கூட அவங்களுக்கு ஒரு ஒரே இதுல வந்து கண்டினியூவா இல்லாம ஒரு தளர்வாயி ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகிட்டு மறுபடியும் போகும்போது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது நல்லா புரியவும் செய்யும் அவங்களுக்கு, ரீச் ஆகும். ஏன்னா ஒரே லயத்துல இல்லாம ஒரு லயத்தை களைச்சு விட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு திரும்ப ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணா தெளிவா விளக்கத்துக்கு. இவங்க ரேவதி உங்களுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன் கேக்குறேன், ஸ்டூடண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளா கேக்கணும்னா, நம்ம பாடி வந்து
ஒர்க்கிங் மெக்கானிசம் வந்து பார்ட் ஆஃப் இட் நம்ம கையை கால ஆட்டுறோம், மற்ற பாடி ஹார்ட்டு கீட்டு வந்து அதுவாக ஓடிக்குது, கரெக்டுங்களா இல்லைங்களா? ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதாவது போர்ஷன் ஆஃப் த பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, மேஜர் போர்ஷன் ஆஃப் த பாடி வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அதுவாக ஓடிக்குது, கரெக்டா? இது எல்லாருக்கும் தெரியும், கரெக்ட்லாம் தெரியும். மைண்டுக்கு எப்படின்னு சொல்ல தெரியுமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு? ஆனா அந்த மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது சின்ன வயசுல இருந்து நமக்கு எப்பவுமே சொல்லி தரது இல்ல, 50 வயசு ஆமா அது தெரியாமே போயிடுது. ப்ராப்ளம் ஓகே, இதான் இதான் மெயின் இஷ்யூ இதான். ஆமா, ஏதாவது நேச்சுரல் ஃபங்க்ஷன் ஒண்ணு, நம்மளுடைய எஃபோர்ட்ல செய்யற ஃபங்க்ஷன் ஒண்ணுன்றது உடம்புல இருக்குது, மனசுல அதே மாதிரி ரெண்டு இருக்குதுங்கறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா எடுத்துக்கும். சரி, நாங்க இப்போ டீச்சர்ஸ் எதுவும் மீட்டிங் மாதிரி எதுவும் பண்ண முடியாதுங்களா? நாங்க ஸ்கூல் ஆரம்பிச்ச பிறகு செய்யலாம். சொன்ன மாதிரி டீச்சர்ஸ்க்கு நாம சொன்னோம்னா கூட அது இன்னும் கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். எடுத்து எல்லாமே பண்றாங்க, ஆனா ஒரு சில இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்றது ஃபேஸ் பண்றதுன்னு ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்காங்க. நான் ஸ்டூடண்ட்ஸும் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி, மூவருக்கும் நன்றி சகோதரர். வேற யாராவது கேள்விகள்? அம்பராஜன் சார் நீங்க சொல்லுங்க, பிகாஸ் யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஸ்கூல்ல நடத்துறீங்க, உங்களுக்கு பெரிய லெவல்ல ப்ராப்ளம் பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லதும் பார்த்துட்டு இருப்பீங்க ப்ராப்ளமும் பார்த்துட்டு இருப்பீங்க, ரெண்டும் பேசலாம். அட்மிட் பண்ணிட்டீங்களா? அவர் மீட் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிக்கங்க ஒரு தடவை. சார் இன்னொரு தடவை பண்ணிக்கங்க, பண்ணாதே நான் வந்து டபுள் டைம் பண்ணிட்டேன். அன்மியூட். ஹலோ. ஆ இப்போ கேக்கும். சார் கேக்குதா? கேக்குது கம்பராஜன் சார், பேசுங்க. ஹலோ சார், கேக்குது சார். ஹலோ, நல்லா கேக்குது, பேசுங்க. கம்பராஜன் கேக்குதா? வணக்கம் சார். சார் நானும் 12 இயர்ஸாக இந்த டீச்சிங் ஃபீல்டில் தான் இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்களை வந்து கரெக்ஷன் பண்ணணும், நிறைய விஷயங்களை மாற்றி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து, ஆழமான கருத்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைகளில் இருக்கிற கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கிற கல்வி சம்பந்தமும் தெரியுங்க, ஜென்ரலாக பேசலாம் சார்.
கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இந்த ஏட்டு கல்வி முறைன்னு சொல்றாங்க இல்லையா, குருகுல கல்வி முறைக்கும் ஏட்டு கல்வி முறைகளுக்கும் இந்த ஏட்டு கல்வி முறைகள் எல்லாமே ஒரு மாணவனுடைய பிரெயினை வந்து எல்லாருமே அச்சீவ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. அதனால கவர்மெண்ட் வந்து என்னன்னா ஒன் சைடு இருந்தாலும், இப்ப நானும் ஒரு ஸ்கூல் பண்ற மாதிரி இருக்கேன், அந்த ஸ்கூல்ல வந்து என்னன்னா கவர்மெண்ட் சிலபஸ்க்கு அப்பாற்பட்ட சிலபஸ் நம்ம பகவதையாவோட சிலபஸ் இதெல்லாம் மறைமுகமா நான் வந்து குழந்தைங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான். அந்த சிலபஸை படிக்கிறதுனால இப்ப ஒரு 18 வயசு வரைக்கும் பையன் காமன் சிலபஸை படிச்சுட்டு இருக்கான். 18 வயசு வரைக்கும் ஒரு குழந்தையோட பிரெயின் 13 to 14 இயர்ஸ் வரைக்கும் தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் குருகுல கல்வி முறையை 6 இயர்ஸ் ஓல்டுல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் தான் வச்சிருந்தாங்க அந்த குருகுல கல்வி முறையை. இன்னைக்கு இருக்கிற கல்வி முறைகள் வந்து பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் அந்த பையன் அவனுடைய நர்வ்ஸ் எல்லாம் ஒரு முதிர்ச்சி ஆகிற ஒரு நடுநிலை வரைக்கும் அவன் வந்து என்னன்னா எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாம ஒரு காமன் சிலபஸை படிச்சுட்டு இருக்கான். இப்போ என்னோட ஸ்கூல் நான் பண்ண போற ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த காமன் சிலபஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா காமன் சிலபஸ் அதை கொடுக்காம இப்போ ஒரு தற்சார்பு வாழ்க்கையும் ஒரு ஒழுக்கத்தையும் இப்போ நம்ம எல்லாம் இப்போ நான்லாம் 12th வரைக்கும் படித்தது என்ன என்ன மாதிரி இருக்கிற நிறைய டீச்சர்ஸுக்கு வந்து காமன் சிலபஸை படிக்கிறதுனால ஒரு யூஸும் இல்லைன்றது தான் எல்லாரோடைய பதிலமாக இருக்கு. எல்லா டீச்சர்ஸுமே வந்து காமன் சிலபஸில் எந்த யூஸும் கிடையாது. இதே ஜெர்மன் கல்வி முறைகளை பாத்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கும் 11 இயர்ஸ்ல 12 இயர்ஸ்ல 5 இயர்ஸாக வந்து நான் அந்த 12 இயர்ஸ் ஓல்டுலேயே பிரிச்சிடுறாங்க. 10 இயர்ஸ் ஓல்டு 12 இயர்ஸ் ஓல்டில் பிரித்து ஒரு சிலபஸை கொண்டுட்டு போகிறாங்க இல்லையா. இப்போ நம்மளும் அதே மாதிரி மறைமுகமா கவர்மெண்டோட சிலபஸ் ஒரு மாதிரியா இருந்தாலும் இப்ப என்னோட சிலபஸ் நானும் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு இதுல இருக்கேன். ஒழுக்கம், தற்சார்பு வாழ்க்கை, பிளஸ் ஜெனரல் நாலேஜ், பிளஸ் நம்மளுடைய மெடிடேஷன்ஸ், மனிதனா வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவை அதை மட்டும் அந்த அட்மாஸ்பியர் அந்த ஸ்கூல் ஃபுல்லா கிரியேட் பண்ணலாம்னு இருக்காங்க ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவன் வந்து இன்னைக்கு வந்து தவறான வழியில போறதுக்கு இந்த அட்மாஸ்பியர் தான் நல்ல ஆணித்தரமா நல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அட்மாஸ்பியர் சரியில்லை. ஒரு குழந்தை வந்து என்னன்னா 3 மாசம் கருவுல இருந்தே அதனுடைய அந்த மசில்ஸ் அந்த பிரெயினோட மசில்ஸ் ஃபார்ம் ஆகும் போதே அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்கா லேர்ன் பண்ணிக்குது. அப்பாவுடைய குணங்கள்லையும் அம்மாவுடைய குணங்களையும் அம்மாவோட லாங்குவேஜ் அவங்க என்ன பேசுறாங்கன்றத அந்த பிரெயின் ஃபார்ம் ஆகும் போதே லேர்ன் பண்ணிக்குது. அப்போ ஒரு குழந்தைக்கு வந்து என்னன்னா சரியான குரு இருந்தா மட்டுமே வந்து அந்த குழந்தை சரியான இதுல வர்றது கிடையாது. அந்த அட்மாஸ்பியரும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த குழந்தை வந்து கரெக்டான ஒரு வழியில வரும்ன்றது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு. அந்த மாதிரி நம்ம அட்மாஸ்பியரை வந்து அந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியரையே நான் வந்து ஒரு நியூவா கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் நான் ஒரு 5 வருஷமா அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஐயா. கல்வி கொள்கையை மாத்தி எனக்குன்ற ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குற அளவுக்கு நான் உருவாக்கியிருக்கேன். நார்மல் கல்வி கொள்கையோட கவர்மெண்ட் கொடுக்குற கல்வி கொள்கை வில எனக்கு ஒரு கல்வி கொள்கையா உருவாக்கியிருக்கேன். இதை வந்து எந்த அளவுக்கு நான் பாசிபிலிட்டிஸா எடுத்துட்டு போக முடியும் ஒன் மேன் ஷோ காமிக்கிறது இல்ல கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் என்னோட எண்ட் ஆஃப் த லைஃப்க்குள்ள நான் வந்து இதை அச்சீவ் பண்ணணுன்றதுனால ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. இதுல ஐயாவோட புக்ஸும் எனக்கு காலையில அமைச்சிருந்தாரு. அவருடைய வேர்ட்ஸ் யூடியூப்ல நிறைய பார்த்ததுல எனக்கு நிறைய ஐடியாஸ், இன்னும் நிறைய ஐடியாஸ் நிறைய வந்திருக்கு. அவருடைய இன்ட்ரோடக்ஷன் பேஜை படிக்கும் போதே எனக்கு வந்து என்னால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தது அதுல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா. இதை படிச்சுட்டு நான் ஐயா வந்து நேர்ல பார்த்துட்டு எனக்குன்ட்டு ஒரு சிலபஸ் எனக்குன்ட்டு ஒரு கல்வி கொள்கையை உருவாக்குறேன் நாளைக்குதான் இந்த வாரத்துல இருந்து பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சு ஆல்மோஸ்ட் 1000 வாட்ஸ்அப் நம்பர் வாங்கிட்டோம். 100-200 பேர் வாங்கணும். அதை வாங்கிட்டு
நீங்க சரவணன் ஐயா, ஜீவன் ஐயா, சங்கரி மேடம் எல்லாம் எனக்கு வந்து பேரண்ட்டுக்கும் ஒரு 5 நிமிஷம், அதாவது குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிற மாதிரியும், வீட்டுல குழந்தைகள் இந்த கொரோனா டயத்துல எப்படி நீங்க பாதுகாக்குங்கிற மாதிரியும், பேரண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரியும், அதாவது நம்மளுடைய கான்செப்டும் அதுல வரணும், அட்வைஸும் இருக்கணும், நம்ம உங்க மேல கேர் எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ தயார் பண்ணி எனக்கு கொடுக்க முடிஞ்சீங்கன்னா நான் எல்லாருக்குமே 1000 பேருக்கு அனுப்பிட்டு இந்த ஜூம் மீட்டிங்ஸ் நம்மளோட ஐடியா அனுப்பலான்னு இருக்கேன். ஸ்கூல்ல வந்து நம்ம டீச்சர்ஸுக்கு நான் இந்த வாரத்துல எப்படியும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவேன், டீச்சர்ஸ் மீட்டிங் போட சொல்லியிருக்கேன். அதுல ஒரு நாள் நம்மளுக்கு எல்லா டீச்சருமே வர சொல்லி ஒரு பகல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ சண்டே சாட்டர்டேயோ ஈவினிங்ல நீங்க பேசுற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு நான் சொல்றேன். 50 பேரையுமே அங்க வச்சு நான் எல்லாரையுமே அங்க வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு தயாரித்த உங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அவங்கள்ட்டையும் நான் எங்க புதன்கிழமைக்குள்ள உங்களுக்கு சொல்லிடுறேன், அதையும் நம்ம ஒரு மீட்டிங்க கண்டக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சங்கரி மேடம்கிட்ட கூட பேசினேன் இந்த நாள், அவங்களோட நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏற்பாடு பண்ணுறேன். அதே மாதிரி பாபுலால் ஐயா ஒரு 5-5 நிமிஷம் வீடியோ ஸ்டூடெண்ட்டுக்கு தனியாக அவங்களுக்கு கேர் எடுக்கிற மாதிரி, இப்போ சரணையா சொன்ன மாதிரி எல்லா இந்த ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்ஸு இந்த டயம் உங்களுடைய இந்த இந்த டயத்தில் நீங்கள் எப்படி வந்து டிசிஷன் எடுக்கணும், எப்படி தடம் போடணும் இந்த வாழ்க்கை, அதுலேருந்து நீங்கள் எப்படி வரணும், அதனால் அதில் உள்ள ஐயா பசங்க நாங்கள் துன்பத்துக்கு மேலே எச்சரிக்கையாக இருக்கணும், இன்பத்தின் மேல எச்சரிக்கையா இருக்கணும், துன்பத்தின் மேல வந்து அனுபவத்தை எடுத்துக்கணும், அது பாடம் எடுத்துக்கணும், எல்லாமே வந்து ஒரு 5-5 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோவா நீங்க எனக்கு வந்து தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் அனுப்பலான்னு இருக்கேன். வாரத்துக்கு 1-2 அந்த மாதிரி அனுப்பிச்சோம்னா எல்லா பேரண்ட்டும் நம்மளுக்கு பேரண்ட்டுக்கும் போய் ரீச் ஆகும், அதே டயத்துல ஸ்டூடெண்ட்டுக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி எல்லாருக்கும் நம்ம அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி குவாரண்டைன் முடிச்சுட்டு கொரோனா முடிஞ்ச உடனே நம்ம ஒரு ஹால்லேயே பப்ளிக் மீட்டிங்காகவே எல்லா ஸ்டூடெண்ட் எல்லா ஸ்கூல் இங்கே உள்ள சொன்ன மாதிரி எல்லா டீச்சர்ஸையும் கூட எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸையும் கூட வர சொல்லலாம், வர சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்துருவோங்க. இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் எனக்கு பேரண்ட்டுக்கு முதல்ல, அப்புறம் டீச்சர்ஸ்க்கு, அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 5-5 நிமிஷம் யார் நீங்கள் ஜீவன் ஐயா, சரண் ஐயா, பாபு ஐயா, சங்கரி மேடம், அப்புறம் முத்துலட்சுமி மேடம், யார் யார் நம்ம குரூப்பில் நல்லா பேசுங்க, நிறைய பேர் இருக்கோம், எல்லாருமே போட்டு ஒரு இன்ட்ரெக்ஷனா ஒரு எனக்கு ஒரு 5-6 வீடியோ மட்டும் எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் அனுப்பிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தா நம்ம வந்து ரொம்ப பெரிய லெவல்ல கொண்டு ரீச் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். கண்டிப்பா செஞ்சிடலாம் சார். சொல்லுங்க, ஒரு டீச்சர்ஸ் ஒரு மீட்டிங் சொல்றீங்களா சார், அது ஃபர்ஸ்ட் வைங்க, அந்த ஒரு ஆர்கனைஸ் பண்றீங்களா முதல்ல, அதை வச்சுட்டோம்னா பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம டீடைலா ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணனும், இன்னும் நல்லா இருக்கும் கருத்து. அதனால முதல்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு ஒரு 50 வைக்கிறீங்க இல்லையா, அதை வைங்க, அதுல நம்ம இன்னும் ஒரு முடிவு கொடுத்துட்டு இன்னும் க்ளோஸா போகும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. பார்த்துட்டு வச்சிருக்கோம், ஆ சரி, இந்த வாரத்துல நான் பண்ணிட்டு உங்களுக்கு போன்ல தகவல் சொல்றேன், அந்த டயத்துக்கு நான் எல்லாரையும் வர சொல்லி, ஏன்னா இங்க வந்து ஈவினிங் ஷட் டவுன் இருக்கிறதுனால லாக்டவுன் இருக்கிறதுனால மார்னிங் தான் வைக்கிற மாதிரி இருக்கும், சன் சாட்டர்டே அந்த மாதிரி மார்னிங் நம்மளுக்கு தோதிருக்குமாயா, சாட்டர்டே மார்னிங் கொஞ்சம் கஷ்டம், மதியானத்துக்கு மேல வைக்க முடியுமா, ஆஃப்டர்நூன் ஒரு 3-4 அந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். சரி சரி, நான் காலங்கிட்ட சொல்றேன், காலங்கிட்ட சொல்லி எல்லா டீச்சரையுமே உட்கார வச்சு எல்லா டீச்சரையுமே அசம்பிள் பண்ணி ஒரே ஹால்ல வச்சு ஒரு மீட்டிங் எடுத்துருவோங்க. என்ன மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லையா, பார்த்துக்கோங்க, ஏற்பாடு பண்ணிருக்கோம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன வீடியோ கொஞ்சம் நீங்க கிளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம அதை அப்படியே எல்லாருக்குமே அனுப்பி இந்த குவாரண்டைன் டயத்துல இந்த லாக்டவுன் டயத்துல அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்மளும் அவங்களுக்கு வந்து கேர் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும், நம்ம கான்செப்டையும் கொண்டே சேர்க்கணும் அவங்களுக்கு, ரொம்ப பிள்ளைகளுக்கு வந்து அந்த மேடம் சொன்ன மாதிரி அந்த 9வது 10வது படிக்கிறப்ப அந்த அவங்க போய் இந்த லவ் அஃபேர்ஸ்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க தெரியுது, அது பப்ளிக்கா நம்ம ஒரு 55 வயசு 60 வயசு இருக்கும் குழந்தைங்கிட்ட பேச முடியல, ஸ்டூடெண்ட் கிட்ட பேரண்ட்ட சொன்னா அவங்க ரொம்ப பேனிக் ஆகிறாங்க அப்படியே ஏம்பிள்ளையா அப்படின்னு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தனித்தனியா அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்து இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவோங்க, எல்லாருமே ஒரு சேர்ந்து செயல்படுவோங்க. நன்றி.
நன்றி வேற யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? இப்போ யாரும் இல்லை போல இருக்கேன். ஸோ ஃபார்மல் க்ளோசிங் பண்ணிடலாமா? ஸோ அனைவரின் சார்பாக ஜீவனி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம்.